Example 3.32, find the focus vertex equation of the directrix axis and length of the latus rectum of the parabola. Our equation pathina y square is equal to minus 12x nu kuduthukuranga. Namba exercise sum la senja same process da. So exercise la question number 4 la potom pathina. So anga three type of parabola oda answer kandupidichipom. Idu vandu pathina y square is equal to minus 12x indradhu pathina y square is equal to minus 4x oda compare pannittu avanga kekkra answer namba kandupidikka porom idoda compare pandra pathina y square is equal to minus 4x indradhu given question parabola vandu pathina open left oda parabola nu vaanga so indha parabola oda answer namba find out panna porom first solution part la kudutha question eduthenga so equation vandu pathina y square is equal to minus 12x nu kuduthukuranga இது ஓப்பன் லெஃப்ட் வேர்டு ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஃபார்மெட்டில் கொஷின் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதுலேருந்து கம்பேர் பண்ணுறப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் இதுலேருந்து ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏஎக்ஸ் ஸோ கம்பேர் பண்ணுங்கள் ஒய் ஸ்கொயர் ரிமூவ் ஆகிடும் மைனஸ் மைனஸ் ரிமூவ் ஆகிடும் எக்ஸ் எக்ஸ் ரிமூவ் ஆகிடும் இதுலேருந்து நமக்கு ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்லி 12 மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு ஏவோட வேல்யூ தேவைப்படுறதுனால இந்த மல்டிபிள் ஆஃப் ஃபோர் வெளியே வரும்போது டிவைட்ல வந்துடும் சப்போ 12/4 என்ட்ரி பண்ணுங்கள் இதை கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு ஏ இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் 3 வந்துடும் இதுலேருந்து நமக்கு 1/1 நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எக்ஸசம்லேயே பார்த்துருப்போம் இந்த டைப் ஆஃப் பேரபோலா இருக்கும்போது இதோட ஃபோக்கஸோட ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுன்னு சொல்லிக்கிறேன் இப்போ இதில் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4x ஃபார்மெட்டில் இருக்கும்போது ஃபோக்கஸோட ஃபார்ம்லாம் மைனஸ் ஏ கமா 0 ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது என்னது ஃபைண்ட் த ஃபோக்கஸ்ன்னு கேட்குறாங்க ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள் ஃபோக்கஸ்ன்னு வரும்போது இந்த டைப் ஆஃப் பேரபோலாவுக்கு ஃபார்மில் வந்து மைனஸ் ஏ கமா 0 ஸோ இதில் மைனஸ் ஏ கமா 0 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 3 தானே ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 3,0 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தது வெர்டெக்ஸ் ஸோ வெர்டெக்ஸ்னு வரும்போது எக்ஸசைஸ் சம்லேயே பார்த்துருப்போம் வெர்டெக்ஸ்னு வரும்போது ஃபார்மில் என்ன கிடைக்கும் நமக்கு 0,0 தான் கிடைக்கும் ஸோ இதில் வெர்டெக்ஸ் 0,0 அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ்ன்னு கேட்குறாங்க ஸோ இதில் வந்து டைரக்ட்ரிக்ஸுக்கு ஷார்ட்கட்டு ஷார்ட்கட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் பாருங்கள் இது என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் ரைட் ஹேண்ட் சைடில் வாங்க ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது எக்ஸ் இருக்குதா அப்போ இந்த எக்ஸுன்னு போடுங்க இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பாருங்கள் கொடுத்த கொஸ்டின் நெகட்டிவ் அப்போது இங்கே மைனஸ்ன்னு போடுங்க இங்கே ஒரு ஏ அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 இதுலேருந்து எக்ஸு ஏவோட வேல்யூனது 3 தானே அப்போ டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ டைரக்ட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஆக்சிஸ்ன்னு கேட்குறாங்க ஸோ இதில் ஹெட்டிங் வந்து ஆக்சிஸ் கொடுத்துருங்க ஆக்சிஸுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணிப்போம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னைக்கு பாருங்கள் ஒய் இருக்குதா அப்போ என்ன பண்ணுங்கள் இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அவ்வளோதான் ஸோ ஆக்சிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபைனலாக இருக்கிறது லெங்த் ஆஃப் த லாக்டஸ் ரெட்டியம் அவரோட ஃபார்மில் என்ன கிடைக்கும் 4a கிடைக்கும் ஃபார்மில் என்ட்ரி பண்ணிடலாம் லெங்த் ஆஃப் லாக்டஸ் ரெட்டியம் 4a என்ட்ரி பண்ணுங்கள் இது என்ட்ரி பண்ணி பின்னால் ஏவோட வேல்யூ என்ட்ரி பண்ணுங்கள் 4 ஏவோட வேல்யூ 3 கண்டுபிடிச்சோமா இங்கே 3 என்ட்ரி பண்ணுங்கள் அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லெங்த் ஆஃப் த லாக்டஸ் ரெட்டியம் ஆன்சர் இஸ் 12 இந்த சம்மோட ஆன்சர் ஸோ இதுதான் நமக்கு தேவையான குவஷனில் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க 1/1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க ஸோ டயக்ராம் கூட ரொம்ப ஈஸி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணுங்கள் இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு இது ஒய் ஆக்சிஸ் ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் ஒய் ஸ்கொயர் இஸ்இக்குவல் டு மைனஸ் 4x கொடுத்த கொஷின் என்ன டைப் ஆஃப் பேரபிளாக சொன்னேன் இது ஓப்பன் லெஃப்டோட பேரபிளான்னு சொன்னேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரிஜினில் டச் ஆகிற மாதிரி ஒரு கருஷ் ட்ராப் பண்ணிடுங்க ஸோ இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா என்னது இது ஓப்பன் லெஃப்டோட் பேரபோலா இதுதான் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4x இப்போ நம்ம நோட் பண்ண ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்வுக்கு உள்ள ஏதோ ஒரு பாயிண்ட் ஸோ இதுதான் நமக்கு ஃபோக்கஸ் அந்த ஃபோக்கஸ் தான் மைனஸ் 3,0 ஸோ இது நம்ம எஃப்னு நோட் பண்ணலே போதும் தேவைப்பட்டால் இங்கே எழுதிங்க மைனஸ் 3,0 இது ஃபோக்கஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைரக்ட்ரிக்ஸ் டைரக்ட்ரிக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்வுக்கு ஆப்போசிட்டாக வரும் பார்த்தீங்களா லைன் ஸோ அதுதான் டைரக்ட்ரிக்ஸ் ஸோ இது வந்து டைரக்ட்ரிக்ஸ்ன்னுவாங்க அடுத்தது வந்து இந்த ஆரிஜினில் இந்த கர்வ் கட்டாச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இது வெர்டெக்ஸ் ஸோ இது வின்னு சொல்லுவாங்க ஸோ டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் நீங்கள் நோட் பண்ணால் நோட் பண்ணிக்கலாம் டைரக்ட்ரிக் ஈக்குவேஷன் அது எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 இந்த மைனஸ் 3 வெளியே வந்தாலும் ப்ளஸ் 3 வருமா தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 வரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 வரும்போது 1, 2, 3 அந்த 3x த்ரீ என்ற இடத்துல வந்து இந்த லைன் கட் ஆகும் ஸோ இதுதான் டைரக்ட்ரிக்ஸ் இது வேணால் டி நான் நோட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ டைரக்ட்ரிக்ஸு வெர்டெக்ஸு ஃபோக்கஸ் ஸோ இது ஒரு ரஃபாக நம்ம ட்ரா பண்ணாலே போதுமானது